டெல்லி மத மாநாட்டில் பங்கேற்று தமிழகம் திரும்பியவர்கள் பலத்த கண்காணிப்புடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வீடுகள் இருக்கும் பகுதிகள் உட்பட குடும்ப உறுப்பினர்களும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு உள்ளனர். டெல்லி மாநாட்டிற்கு சென்று வந்த தூத்துக்குடி ராமசாமிபுரத்தைச் சேர்ந்த ஒருவரை அவரது வீட்டிலேயே தனிமைப்படுத்திய அதிகாரிகள் அப்பகுதியை சீல் வைத்தனர். மாவட்டம் முழுவதும் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியைச் சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெளியாட்கள் யாரும் அப்பகுதியில் அனுமதிக்கப்படாததை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து சுகாதார பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்ட 22 பேருக்கு நெல்லை மேலப்பாளையத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தது. நெல்லையில் மட்டும் 22 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதில் 17 பேர் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த பகுதிக்கு செல்லும் அனைத்து வழிகளையும் மூட மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து 17 பேருடன் தொடர்பில் இருந்து வரும் அனைவரையும் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். மேலும் வெளிநபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் இருப்பவர்களும் வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் டெல்லி மாநாட்டிற்கு சென்று வந்த 5 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் தடையை மீறி வெளியூர் சென்ற நிலையில் அவரை தேடும் பணியில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் இந்த 5 பேரும் சென்று வந்த பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். அப்பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்ற அதிகாரிகள் சளி, காய்ச்சல் குறித்து, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் குறித்தும் கேட்டறிந்தனர்.